நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்ஜிஜியின் வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 2021க்கான 99வது நாள் பயிற்சியில் வணிகவியல் சார்ந்த வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறிவியலில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வினாக்களை பார்ப்போம். 1வது வினா, நாலங்காடி என்றால் என்ன? பகல் நேரத்தில் நடைபெறும் சந்தை அல்லது வியாபாரம் நாலங்காடி எனப்படும். 2வதுனா, அல்லங்காடி என்றால் என்ன? இரவு நேரத்தில் நடைபெறும் சந்தை அல்லது வியாபாரம் அல்லங்காடி எனப்படும். 3வதுனா, கூட்டுறவு அமைப்பில் உறுப்பினர்கள் யார் யார் இருக்கலாம்? யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். கூட்டுறவு அமைப்பில் உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். 4வதுனா, ராக்டேல் சொசைட்டி தோற்றுவித்தவர் யார்? ராபர்ட் ஓவன். ராக்டேல் சொசைட்டி தோற்றுவித்தவர் ராபர்ட் ஓவன். 5வதுனா, உழவர் கூட்டுறவு சங்கங்கள் வெற்றிகரமாக விளங்கிய நாடு எது? ரஷ்யா. உழவர் கூட்டுறவு சங்கங்கள் வெற்றிகரமாக விளங்கிய நாடு ரஷ்யா. 6வதுனா, ராபர்ட் ஓவன் என்பவரால் முதல் கூட்டுறவு சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1844. ராபர்ட் ஓவன் என்பவரால் முதல் கூட்டுறவு சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1844. 7வதுனா, ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவதற்கு எந்த வங்கிக்கு அதிகாரம் உள்ளது? மைய வங்கிக்கு. ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவதற்கு எந்த வங்கிக்கு அதிகாரம் உள்ளதுன்னா மைய வங்கிக்கு. 8வதுனா, இந்திய மைய வங்கி எது? ஆர்பிஐ. இந்திய மைய வங்கி ஆர்பிஐ. 9வதுனா, இந்திய ரூபாய் குறியீடு ரூ மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எது? ஜூலை 15, 2010. இந்திய ரூபாய் குறியீடு ரூங்கிறது மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஜூலை 15, 2010. 10வதுனா, வங்கி ஒழுங்குமுறை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1949. வங்கி ஒழுங்குமுறை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1949. 11வதுனா, ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் கொல்கத்தாவில் இருந்து மும்பைக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1937. ரிசர்வ் வங்கி முதல்ல கொல்கத்தாவில் தான் தலைமையிடமாக கொண்டு இயங்கியது. 1937 தான் அது மும்பைக்கு மாற்றம் செய்யப்பட்டது. 12வதுனா, இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1955 ஜூலை 1 பெயர் மாற்றம் பெற்றது. இந்த வங்கியோட பழைய பெயர் என்ன? இம்பீரியல் வங்கி. 1921 ஜனவரி 1 ஆரம்பிக்கப்பட்ட இம்பீரியல் வங்கி தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று 1955 ஜூலை 1 பெயர் மாற்றம் பெற்றது. 13வதுனா, இந்தியாவின் மிகப்பெரிய வணிக வங்கி அது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. 14வதுனா, இந்திய தேசிய செலுத்துதல் கழகம் ரூபே அட்டையை அறிமுகப்படுத்திய ஆண்டு மார்ச் 2012. இந்திய தேசிய செலுத்துதல் கழகம் ரூபே அட்டையை அறிமுகப்படுத்திய ஆண்டு மார்ச் 2012. 15வதுனா, முதல் மானோரையில் அறிமுகப்படுத்தப்பட்ட நூற்றாண்டு 19வது நூற்றாண்டு. முதல் மானோரையில் அறிமுகப்படுத்தப்பட்ட நூற்றாண்டு 19வது நூற்றாண்டு. 16வதுனா, முதல் புல்லட் ரயில் 1964 அறிமுகப்படுத்தப்பட்ட நாடு எது? ஜப்பான். முதல் புல்லட் ரயில் 1964 அறிமுகப்படுத்தப்பட்ட நாடு ஜப்பான். 17வதுனா, உலக சேமிப்பு நாள் எது? அக்டோபர் 31. உலக சேமிப்பு நாள்
அக்டோபர் 31. 18வது நாள் தொழில்துறை நிறுவனங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1951. தொழில்துறை நிறுவனங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1951. 19வது நாள் உலக வர்த்தக அமைப்பு நிறுவப்பட்ட நாள் எது? 1/1/1995. உலக வர்த்தக அமைப்பு நிறுவப்பட்ட நாள் 1/1/1995. 20வது நாள் உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? ஜெனீவா. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஜெனீவா. 21வது நாள் உலக வங்கி அமைந்திருப்பது எங்கு? நியூயார்க். உலக வங்கி அமைந்திருக்கும் இடம் நியூயார்க். 22வது நாள் வருமான வரி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1961. வருமான வரி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1961. 23வது நாள் ஜிஎஸ்டி முறை நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எது? ஜூலை 1, 2017. ஜிஎஸ்டி முறை நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் ஜூலை 1, 2017. 24வது நாள் மிக வேகமான போக்குவரத்திற்கான வழி என்ன? விமான வழி. மிக வேகமான போக்குவரத்திற்கான வழி என்னென்ன? விமானம். 25வது நாள் யார் ஒப்பந்தம் செய்ய தகுதியற்றவர்கள்? பித்தர், இளவர், நொடித்தவர். நம்ம சில தொழில் ரீதியான ஒப்பந்தங்களோ இல்லை பணம் கொடுத்து வாங்கும்போது ஒப்பந்தம் போடுறோம், அந்த ஒப்பந்தங்கள் சில பேர் செஞ்சால் அது தகுதியற்றதாக ஆயிடும். அப்படி தகுதியற்றவர்கள் யாரார்னா பித்தர், இளவர். இளவர்னா அந்த அரசு விதித்துள்ள பருவ விதி எட்டாதவர்கள். இளவர், நொடித்தவர்கள், இவங்கள்ட்ட எல்லாம் ஒப்பந்தம் போட்டிருந்தீங்கன்னா அது தகுதியற்றதாக மாறும். நண்பர்களே, டிஎன்பிசி எக்ஸாம் 2021 99வது நாளாகிய இன்று நீங்கள் தெரிந்து கொண்ட வினாக்கள், ராக்டெல் சொசைட்டியை தோற்றுவித்தவர் யார், முதல் கூட்டுறவு சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது, இந்திய தேசிய செலுத்துதல் கழகம் ரூபே அட்டையை அறிமுகப்படுத்திய ஆண்டு, முதல் புல்லட் ரயில் எந்த ஆண்டு எந்த நாட்டில், யார் ஒப்பந்தம் செய்ய தகுதியற்றவர்கள், ஜிஎஸ்டி முறை நடைமுறைப்படுத்தப்பட்ட நாட்கள் எது, இந்த வினாக்களை தெரிந்து கொண்டு நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோடன்